ஆண்டவருடைய வார்த்தையிலே சங்கீதத்தின் புத்தகம் 92வது அதிகாரம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஆமென். 92வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் இவ்விதமாக சொல்லுது. அதோட தலைப்பில் நம்ம பார்த்தோம்னா ஓய்வினாலின் பாட்டாகிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 92வது சங்கீதம் 1வது வசனத்தில் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணைகளினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். அவன் ஹாலேலூயா. கர்த்தரை துதிப்பதும் அவன் காலையிலே அவருடைய கிருபையை அவன் உரைப்பதும் அது நம்மன் சந்தோஷமாக இருக்கிறது. அவன் ஹாலேலூயா. ஆண்டவரை துதிக்கிறதும் அவருடைய கிருபைகளை நாம் தியானித்து அவரை மகிமைப்படுத்துவதும் அது நலமாய் சந்தோஷமாக இருக்கிறது. அவன் ஹாலேலூயா. ஆண்டவரை நம் மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் நம்மளுக்கு தெரிந்த சில பாடல்களை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்ற பாடலை நம் எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி நம் சந்தோஷமாய் நம் பாடி ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். இயேசுவின் நாமம் அது இனிதான நாமம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் இனிமையானது. ஆமென். ஆண்டவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்தி நம் சந்தோஷமாய் உற்சாகமாய் நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தாட்டி நாம் சந்தோஷமாய் நாம் பாடுவோம். ஆமென்.
செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளுக்கு தீங்கி நினையாதவர். ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தீமையை அவர் ஆமென், ஹல்லேலூயா, நன்மையாக மாற்றுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் உங்களுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை. இயேசுவுக்கே என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்படியே பாடுக வேலை நாம் எளிமை நின்று இந்த பாடலை நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை,
அவியாடவரே உமை ஸ்தோத்தரிக்கிறாண்டவரே உம்முடைய ஹல்லேலூயா எங்கள் கரத்தை பிடித்து எங்களை தூக்குகிற தேவன் உம்முடைய ஹல்லேலூயா எங்களை தூக்கி உம்முடைய ஹல்லேலூயா எங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன் ரபா ரக்கத ரபா ஷியபா ரபா எங்களை கரத்தை பிடித்து தூக்குறதே எங்களை கண்மலையின் மேல் நிறுத்துவதற்காக உம்முடைய ஹல்லேலூயா ரபா ரக்கத ரபா ஷியபா ரபா கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறாண்டவரே நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்த தெய்வம் நீங்க தாயின் கருவில் தோன்றுவாகவே முன்னமாகவே எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்டவர் நீங்க ஆண்டவரே சர்வ வல்லவரே உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீங்க ஆண்டவரே எல்லோருக்கும் சிறந்தவர் நீங்க இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஓரே ஹல்லேலூயா 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 ஆனந்த கலிப்புள்ள உதடுகளா உமை போற்றி பாடுவேன் ஆண்டவரே உமை போற்றி பாடுவேன் உமை துதிப்போம் ஆண்டவரே ஓரே ஹல்லேலூயா ராஜாடு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றா எண்ணி துதிப்போம் ஓரே ஹல்லேலூயா ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையிலே நன்மை செய்தி பலிகளை ஏறெடுக்கிறோம் அன்பினைக்கிறோம்
கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். தேவனை ஆராதிக்க கர்த்தர் நல்ல நேரத்தையும் இடத்தையும் கொடுத்தபடியால் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்மோடு கூட நம் தேவன் பேசுகிறவராக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலேலூயா. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஹலேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் ஆண்டவருடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று தேவனுடைய நாளை குறித்த மகிழ்ச்சியோடு கூட சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல நமக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஹலேலூயா. தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு வேதத்தின் மூலமாய் பேசுகிறார். ஆலயத்தில் கர்த்தர் அவரோட வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். நம் தேவன் பேசுகிற தேவன் அவர். ஹலேலூயா. இந்த நாளெல்லாம் எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 16:33 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 16:33 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவம் உண்டு அப்படின்னு இந்த வசனம் முடிஞ்சிருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையாக இருக்கும் இல்லையா? உலகத்தில் உபத்திரவத்தோடு முடிஞ்சது. ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு உயிர் மீச்சியே கொடுக்கறது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது. என்ன சொல்லுது? உபத்திரவம் இருக்குதான், போராட்டம் இருக்குதான், உலகத்தில் பிரச்சனை இருக்குது, பாடு இருக்குது, பலவீனம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்து மரணத்தை ஜெயமாக எடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை வரப்ப, போராட்டம் வரப்ப எத்தனை பேர் நம்ம திடமனதாக இருப்போம் இல்லை இல்லையா? மனுஷருடைய இயல்பே ஒரு சின்ன ஒரு வேதனை, ஒரு கால்வலி, ஒரு தலைவலி வந்தால் கூட நமக்கு என்ன பண்ணிடும்? ஒரு சின்னதாக ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டா கூட தானாக கண் என்ன பண்ணிடும்? நமக்கு கலங்கிடும். ஏன்னா மனிதனுடைய சுவாபமே கலங்கக்கூடிய சுவாபம், வேதனைப்படக்கூடிய, துக்கப்படக்கூடிய ஒரு இயல்பு மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், காரணம் நான் உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பல பாடுகளின் மத்தியில் நீங்கள் கடந்து போய் இந்த ஆலயத்தில் வந்திருந்தாலும் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் கடந்து போகும்போது நம்ம சோர்வோடு அல்ல, ஒரு திடமனதா இந்த இடத்துல இருந்து கடந்து போக தேவன் விரும்புகிறார். ஆமென். வேதத்தில் அநேக காரியம், அநேக நபரோடு கர்த்தர் திடன்கொள் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு 4 சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் அவங்க போகிற பாதையில் எப்படி அவங்களை திடப்படுத்தினார், எந்த காரியத்தை அவங்களுக்கு நடப்பித்தார், அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது என்ற ஒரு சில காரியங்கள் நம்ம இந்த நாளில் தியானித்து கர்த்தர் நம்ம சூழ்நிலையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த ஆராதனையிலிருந்து நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 புஸ்தகம் 15:7-8 நாம் வாசிப்போம். 2 Nalagamum 15:7-8 நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்கதரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அது நிறைய காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அந்த யூதா ராஜாவாகிய ஆசாவுக்கும் அந்த ஜனங்களுக்கும் சொல்லுகிற காரியம் என்ன? முந்தின வசனம் 7 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் வரும் என்றான். இந்த நேரத்தில் இது என்ன சொல்ல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தன அதிகாரத்தில் ஆசா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 14:1 வசனத்தில் ஆசா ராஜா தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்தார். அதாவது சாலமோனுக்கு அப்புறம் அரசாட்சி 2 பிரிஞ்சிடுச்சு. அதில் யூதாவின் ராஜா தான் ஆசா.
இஸ்ரவேல் ஒரு கூட்டம் பிரிஞ்சிடுச்சு, யூதான்னு ஒரு கூட்டம் பிரிஞ்சிடுச்சு. யூதாவுடைய கோத்திரத்துக்கு இந்த ஆசா ராஜா தலைவரா இருக்கிறாரு. அந்த ராஜா எப்படி இருந்தார்னா தேவனுக்கு பிரியமா இருந்தார். ஏன்னா அந்த நாட்கள்ல பல ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்தாங்களாம். அதன் மத்தியில ஆசா ராஜா எப்படி இருந்தாரு, தேவனுக்கு பிரியமா இருந்தார். 14:2 சொல்லப்பட்டிருக்க, அவர் நன்மையும் தேவனுடைய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அப்போ ஒரு நல்ல விஷயம் செய்யும் பொழுது, நல்ல கிரியை இருக்கும் பொழுது என்ன உண்டு, கண்டிப்பா நல்ல பலன் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க நற்கிரியைகளுக்கு நல்ல பலன் உண்டு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவரோட காலகட்டத்தில் 10 வருஷம் தேசம் அமெரிக்கையாய் அமைதியாய் இருந்தது. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, 14 இலைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். இவங்க அநேக கோபுரங்களை கட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. யார் காலத்துல, இந்த யூதாவின் ராஜாவாகி ஆசாவோட காலத்துல. காரணம் என்ன, அவர் தேவனுக்கு முன்பாக செம்மையும் நன்மையும் நீதியுமா தேவனுக்கு பிரியமா எந்தெந்த காரியத்தை கர்த்தர் அறிவிருக்கிறாரோ அதையெல்லாம் தேசத்தை விட்டு என்ன பண்ணாரு, நீக்கிட்டாரு. இப்படி இலைப்பாறுதலாய் சந்தோஷமாய் அமைதியாய் போகிற காலகட்டத்தில் எத்தியோப்பியாவிலிருந்து அவருக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் செய்வதற்காக ஆட்கள் எழும்பி வருகிறார்கள். நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ஜெபிப்போம், கரெக்டாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம், சரியாக தசமாக கொடுப்போம், குடும்பம் அப்படியே அமைதியாக போகும். திடீர்னு என்ன வரும், பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வரும். உலகத்தில் என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு. அதுதான் அன்றைக்கி நடந்துச்சு. கர்த்தர் நல்ல நற்கரிகளுக்கு பலன் கொடுத்து இலைப்பாறுதலை கட்டளையிட்ட போதிலும் அவருக்கு விரோதமாக பிரச்சனை வந்துச்சு. அதை இந்த ராஜாவால் மேற்கொள்ள முடியல. நீங்கள் கவனிச்சுட்டே வரணும். அப்போ ஆசா ராஜா ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், பலன் உள்ளவர்களுக்கு ஆகிலும் பலன் அற்றவர்களுக்கு ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எனக்கு விரோதமாக இவ்வளோ ஜனங்கள் வந்திருக்கு, நான் உமக்கு பிரியமாய் நடந்தனே என்று ஆசா ஜெபித்த பொழுது கர்த்தரே அந்த யுத்தத்தில் நின்று ஆசாவுக்கு ஜெயம் கொடுத்தார். இப்போ இதுதான் 14 முடிவு. 15 துவக்கத்திலே கர்த்தர் தீர்க்க தரிசியின் மூலமாய் ஆசா ராஜாவோடு பேசுறார். ஏன் தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும் சமாதானமா இருக்கும் பொழுது, நாம தேவனை தேடி நாடி வரும்போது நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்து என்னதான் அந்த பிரச்சனையில நமக்கு ஜெயம் கிடைச்சாலும் மனசுல ஒரு குழப்பம் வந்துடும். என்ன வந்துடும், ஆலயத்துக்கு தானே போனோம், ஜெபம் பண்ணமே, நம்ம வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, நம்ம வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம் வந்துச்சு, நம்ம நிறைய பேருக்குள்ள குழப்பங்கள் வரும். இதுதான் அந்த ஜனங்களுக்குள்ளே அன்னைக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெற்றி பெற்ற போதிலும் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீங்க ஆண்டவரை தேடுனீங்கன்னா ஆண்டவர் உங்களோட இந்த ஜெயம் வந்துச்சு பாருங்க, இது உங்களால கிடையாது, நீங்க சோர்ந்து போயிருக்கிறதுனால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, நீங்க ஆண்டவரை தேடினது நிமித்தமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த ஜெயத்தை உங்களுக்கு கொடுத்தார். ரெண்டு அவர் டிஃபரன்ஷியேட் காட்டுறாரு. இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, இவங்க யூதா ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை தேடல, யூதா ஜனங்க ஆண்டவரை தேடினாங்க. ரெண்டு பேருக்கும் யுத்தம் வந்துச்சு, அவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு, இவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையில அவர்கள் அப்படியே தாழ்த்தப்பட்டார்கள். ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக் கொண்டீங்க என்று தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லிதான் அவர் சொல்றாரு. இப்பொழுதும் சோர்ந்து போயிடாதீங்க, உங்க கைகளை திடப்படுத்துங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு, தேவனுக்கு பிரியமா செஞ்சிட்டு இருக்கீங்க பாருங்க, தேவனுக்கு செம்மையான காரியத்தை செய்றீங்க பாருங்க, தேவனுக்கு நன்மையான காரியங்களை நீங்க செய்றீங்க பாருங்க. பிரச்சனை வந்தோடனே அதை நிறுத்திட கூடாது, உங்க வாழ்க்கையில போராட்டம் வந்தோடனே சபைக்கு போறதை நிறுத்திட கூடாது, உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தோடனே ஜெபிக்கிறதை நிறுத்திட கூடாது. தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் மறுபடியும் ஜனங்களோடு பேசுகிறார், உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே ஆசா ராஜா தன்னை திடப்படுத்தி இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடுவதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்தாராம். வசனம் சொல்லுகிறது, ஆசாராஜாவோடு கர்த்தர் இருக்கிறதை ஜனங்கள் கண்டு அவரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கைகளை நல்ல காரியங்களை செய்வதற்கு நம்ம கைகளை திடப்படுத்த வேண்டும், நம்ம திடன் கொள்ள வேண்டும், சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம கர்த்தரை தேடுகிற காரியத்தில் ஒரு நாளும் சோர்வாய் இருந்துடக்கூடாது, திடன் கொள்ள வேண்டும் என்று ஜனங்களை கர்த்தர் அன்றைக்கு உற்சாகப்படுத்தினது போல இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை சரீரத்தில் பலவீனமா
இருந்தாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் நாம் ரொம்ப தைரியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக திடமாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை தான் அந்த ஜனங்களோட அவர் தெளிவாக சொன்னார். இது தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறாரு, பார்ப்பா உன்னோடு கூட அவங்க என்னை தேடலை, அவங்க முழுவதுமாக இல்லாமல் போயிட்டாங்க, ஆனால் நீ என்னை தேடுகிறது நிமித்தமாய் உனக்கு பலன் உண்டு. நிச்சயமாய் பலன் இருந்தது. அவனோட ஆட்சி காலம் முழுவதும் யுத்தம் இல்லாது இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. திடன் கொண்டு கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகமாக இருப்பீர்கள் என்றால் ஒரு பெரிய இலைப்பாறுதலை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலேலூயா. அப்ப உங்க கைகளை திடப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹலேலூயா. அடுத்ததாக இரண்டாவது சம்பவம் நீங்க பாத்தீங்களா, ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:4 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:4 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ஆனாலும் செருபாபேலே, ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கோள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திடன்கோள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள், நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க எத்தனை முறை ஆண்டவர் சொல்றார் திடன்கொள் என்று? 3 முறை சொல்றார். 3 தனிப்பட்ட நபர்களுக்கு சொல்றாரு. 1 லீடர் செருபாபேல் என்கிற தலைவருக்கு சொல்றாரு. 2 பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை திடன்கொள் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? எல்லா ஜனங்களும் திடன் கொள்ளுங்கள். ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கலாமே. இல்லை, நமக்கு தெரியணும், எல்லா மனிதரும் கலங்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. பாஸ்டருக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை, இவங்க பெரிய நம்ம இந்த நிலைமைக்கு வந்துட்டால் நமக்கு பிரச்சனையே இல்லை, இந்த கஷ்டம் மட்டும் மாறிச்சு நல்லா நம்ம உயர்ந்து பணக்கார நிலைமையில் போயிட்டால் நமக்கு வருத்தமே இல்லை. கிடையாது, எல்லா நபர்களுக்கும் கலக்கம் உண்டு, எல்லா மனிதரும் கலங்குகிற சூழ்நிலைக்கு உண்டு. அதனால தான் ஆண்டவர் தனித்துவமாய் ஒவ்வொருவரோடு சொல்கிறாரு, செருபாபேலே திடன்கொள், பிரதான ஆசிரியனாகிய யோசுவாவே திடன்கொள், எல்லா ஜனங்களே திடன் கொள்ளுங்கள். காரணம் என்ன சொல்றாரு? நான் வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படிதான், ஆசார் ஆட்களில் அப்படிதான், ஆண்டவர் ஆசவராஜாவோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் பார்த்தாங்களாம். திடன் கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே விட்டுறது இல்ல, அவர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை நமக்காக செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலும் ஜனங்களை சொல்றார், திடன் கொள், திடன் கொள், திடன் கொள்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு தெளிவா, இவ்வளவு ஆணித்தரமா கர்த்தர் ஒரு மனிதர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார் என்றால், இது இந்த சம்பவத்தின் பின்னணியில் நம்ம அதை பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு போன பின்பு அவங்க திரும்பும் செருபாபேல் தலைமையில், செருபாபேல் என்பவர் ஒரு லீடர் மாதிரி வச்சுக்கோங்க, அவரோட தலைமையில் அடிமைத்தனத்திலிருந்து கொஞ்சம் ஜனங்களை சொந்த தேசத்துக்கு எருசலேமுக்கு திரும்பி கொண்டு வருகிறார். எதுக்கு வராங்க? இப்ப அவங்க தேசம் எருசலேம் எப்படி இருக்கு? ரொம்ப அடிமைத்தனத்தில் அவங்க வந்து சுத்தம் போல சுட்டரிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கு. திரும்பி அதை கட்டும்படிக்காய், திரும்ப ஆள் தேவாலயத்தை கட்டும்படிக்காய் செருபாபேலோடு கூட கொஞ்சம் ஜனங்க அந்த இடத்துல வராங்க. இந்த நீங்க இந்த 2:1 வசனத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். 2:1 வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். 3 வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள் மீந்திருக்கிறவர்கள் யார்? இங்கே பாருங்க, இப்போ கொஞ்சம் பேர் திரும்பி வராங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், ஒரு போயிட்டு 40 வருஷம் கழித்து நம்ம திரும்பி இங்கே வரோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடம்லாம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்க இடம் எப்படி இருந்ததுன்னா, அவங்க போகும்போது அந்த ஆலயம் ஃபுல்லாக அவங்களோட இருந்த இடம் எரிசிலே முழுவதுமாக எரிக்கப்பட்டு எல்லாம் அழிக்கப்பட்ட சூழ்நிலை கடந்து போயிட்டாங்க. 70 வருடம் கழித்து அவங்க திரும்பி அந்த இடத்துக்கு வரும்பொழுது இப்போ ஆண்டவர் ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமாக கேட்குறாரு, இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருந்துச்சுல, அந்த ஆலயம் யாரால் கட்டப்பட்ட ஆலயம்? சாலமோன் ராஜாவால், பொன்னினாலும் வெள்ளினாலும் பலவித வேலைகளாலும் ரொம்ப அழகாக கட்டப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். அங்க பார்த்த ஒரு சில பேர் அங்க இருக்கிறாங்க. அடுத்து கேட்கிறாரு, இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த இடம்?
ஃபுல்லா தரமட்டமா ஒண்ணுமே இல்லாம சுட்டெரிக்கப்பட்டு எரிந்து அவ்வளோ வருடங்கள் கழித்து அவங்க திரும்பி வருகிறாங்க. அதற்கு இது உங்கள் பார்வையில் எப்படி இருக்கா? ஒன்றும் இல்லாதது போல இருக்கு. இன்னைக்கு வாழ்க்கையில அப்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, முன்னாடி நான் நல்லா இருந்தேன், இப்ப எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில இந்த நாள்ல நீங்க காணப்பட்டாலும் அன்னைக்கு ஜனங்க அப்படிதான் இருந்தாங்க. அந்த ஆலயத்தை எத்தனை பேர் பார்த்தா, அது சூப்பரான ஆலயம், அது ரொம்ப மகிமையான ஆலயம், ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கே. அப்பதான் சொல்றார் ஆண்டவர், ஆனாலும் திடன்கோள், எதுவுமே இல்லை நீ கவலைப்படுறியா, திடன்கோள், எதுவுமே இல்லைனாலும் ஒன்றுமே இல்லைனாலும் அதை கட்டி எழுப்புகிற தேவன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து நீ குழம்பிடக் கூடாது, இன்னைக்கு இடிக்கப்பட்ட நிலைமையை பார்த்து நீ குழம்பிடக் கூடாது, ஒன்றும் இல்லாத நிலைமையை பார்த்து நீ கவலைப்படவே வேண்டாம், திடன்கொள். காரணம் உன்னை கட்டுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். அந்த ஜனங்கள் இந்த ஆகாய ரெண்டு அதிகாரம் தான், ரெண்டு அதிகாரமுமே ஜனங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தி ஆண்டவர் எழுதுறார். ரொம்ப ஜனங்க, ஏன்னா அந்த ஜனங்களோட மனநிலை எப்படி தெரியுமா, எதுவுமே இல்லாம இருக்கிற சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாதீங்க, நீங்க கட்டுங்க, நான் வானங்களை அசைப்பேன், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, இந்த ஆலயத்தை நான் கட்டுவேன், இதுல நான் மகிமைப்படுவேன், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல, பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும், இதை நான் எப்படி செய்வேன் நினைக்கிறியா, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவர்களை திடப்படுத்தி கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல உங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு நினைக்கிறீங்களா? அன்னைக்கு நான் வேலை பார்த்தேன், இன்னைக்கு நல்லா நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல நிலைமையில இருந்தேன், இப்ப இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை உயர்த்த என் தேவனால முடியும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியம் நீ கலங்க வேண்டாம், திடன்கோள். செருபாபேலே நீ திடன்கோள், பிரதான ஆசாரியனே நீ திடன்கோள், எல்லா ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நம்ம அளவே தேவையில்லை, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். உங்க வாழ்க்கை முன்னாடி இருந்ததை பார்க்கலாம், நீங்க அப்ப இருந்ததை பார்க்கலாம், உங்கள் சுகம், உங்கள் இளம் வயதில் இருந்த சுகத்தை பார்க்கலாம், உங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுகத்தை பார்க்கலாம். கர்த்தர் ஒரு நல்ல சுகத்தை உங்க வாழ்க்கையில கட்டளிடுவார், நல்ல பலனை கர்த்தர் கட்டளிடுவார், ஒரு புது ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கட்டளிடுவார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஜனங்கள் கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் தைரியப்படுத்தினார். இன்றைக்கும் ஜீவன் உள்ள தேவன், அவர் வார்த்தை மாறாததா இருக்கிறது. உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அன்றைக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரோடு கூட சொன்னார் இல்லையா, இன்னைக்கும் கர்த்தர் நம்மளோடு கூட சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், எதை குறித்து நீங்க கலங்க வேண்டாம், உங்க வாழ்க்கை திரும்பவுமாய் கர்த்தர் அவர் மேன்மைப்படுத்த, திரும்பவுமாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு சம்பவம் நம்ம பார்ப்போம் என்று எடுத்து வாசிப்போம். மத்தேயு 14:27 நாம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 14:27 நாம் வாசிப்போம். உடனே இயேசு அவர்களோடே பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில சீஷர்கள் தனியாக படகுல போயிட்டு இருக்காங்க. இயேசுவோடு கூட படகுல போன அனுபவம் இருந்தது அவங்களுக்கு. அப்போ இயேசு காற்றையும் கடலையும் அதட்டின அனுபவமும் இருக்குது. ஆனால் இப்போ இயேசு இல்லாமல் அவங்க படகு போயிட்டுருக்கு. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வாழ்ந்தப்போ இந்த பகுதியில் மாத்திரமல்ல, அநேகர் திடன் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கார். திமிர்வாதக்காரன் அவர் இடத்துல கொண்டு வந்த போது திடன் கொள்ளு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. பெருமானுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்ட போது திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறாரு. குருடனை கர்த்தர் அழைத்த போது திடன் கொண்டு எழுந்துரு, அவர் உன்னை அழைக்கிறார் என்று குருடனை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறத பார்க்குறோம். இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம், இது ஒரு நைட் டைமில் நடக்கிற சம்பவம், ராத்திரி நேரத்தில் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, எதிர்காற்று அவர்களுக்கு பயங்கரமாக அடிக்குதான். கப்பல் போயிட்டுருக்கு நடுக்கடலில், எதிர்காற்று அவங்களுக்கு பயங்கரமாக அடிக்குது, தண்டு எப்படி வருத்தத்தோடு தண்டு வலிச்சிட்டு இருக்காங்களாம். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க முகம் அவங்களாம் ரொம்ப கலக்கம் அடைந்து இருந்தாங்களாம். என்ன எப்படி இருக்குது, வருத்தத்தோடு கஷ்டப்பட்டு போட் அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்டு வலிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப கலக்கத்தோடு இருக்கிற சூழ்நிலை. நம்ம வாழ்க்கையில் சில சமயம் அப்படியே இருண்ட மாதிரி, கடலில் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் எப்படி இருக்கும் இல்லையா, ஒன்றுமே வழியே தெரியாது, என்ன பண்ணணும்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை
அன்னைக்கு சீஷர்கள் இருந்தாங்க. ஒருவேளை அப்படி இருண்டு போன சூழ்நிலை, வழியே இல்லாத ஒரு அடைப்பட்ட சூழ்நிலை, ரொம்ப கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையை நான் போய்கிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையை நான் நடத்திட்டு இருக்கேன், ரொம்ப வேதனையோடு கூட என் வாழ்க்கையை நான் நடத்தி வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க ஒருவேளை நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல கலக்கத்தோட நான் இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அன்றைக்கு சீஷர்கள் கலக்கமுற்று இருந்தாங்களாம். கலக்கமுற்றுறதுன்னு என்ன தெரியுமா? அது வந்து ஒரு எமோஷன், அது வந்து ஒரு உணர்வு. அந்த ராத்திரியில் கலக்கமுற்றிருந்தாலும் இயேசு அவர்கள் கலக்கமுற்றதை கண்டு அவர்களோட பேசினாரா. ஹலேலூயா! எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. உங்க சத்தத்தை மட்டும் அவர் கேட்கல, உங்க உணர்வுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறா. நீ கலக்கத்தோட இருக்கிறியா? நீ சந்தோஷத்தோட இருக்கிறியா? நீ கண்ணீர் வடிக்கிறியா? நீ வேதனையோடு இருக்கிறியா? யாருக்குமே தெரியாத இருட்டு இரவு நேரமா இருந்தாலும் உன்னை உண்டாக்கின தேவன் நீ என்ன உணர்வுகளோடு இருக்கிறாய் என்பதை அவர் அறிவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அறிந்து அவர்களோட பேசுகிறாராம். அவர் பேசின வார்த்தை தான் அந்த சூழ்நிலையில. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இப்படி ஒரு இருட்டான ஒரு, அதாவது இருட்டுனா நீங்க அந்த டைம்ல அப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கையில் ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில ஒரு வார்த்தை திடன் கொள்ளுங்கள் அப்படின்னா எப்படி இருக்கும்? அன்னைக்கு சீஷர்களுக்கு கர்த்தர் அதான் சொன்னார். பயந்து போயிருந்தவங்களை ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்க, பயப்படாதிருங்க, நான் தான் என்றார். ஹல்லேலூயா! நான் தான் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆளுமை, ஆண்டவருடைய வல்லமை. நான் தான் வந்திருக்கிறேன், உங்களை விடுவிப்பதற்காக வந்திருக்கிறேன், உங்களை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறேன், உங்களை தூக்கி விடுவதற்காக நான் தான் வந்திருக்கேன், பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. இந்த காலை நேரத்திலையும் இப்படிப்பட்ட நெருக்கத்தோடு பாடுகளோடு இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? இயேசு அவர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு அவங்க போனாங்களாம். இந்த பயந்த சூழ்நிலை இனிமே தனிமை கிடையாது. இயேசு உங்க படவில் இருக்கிறா, உங்க வாழ்க்கையில் இயேசு இருக்கிறா, உங்க தனிமையின் சூழ்நிலை இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அப்படியே கைவிட்டு சொல்லிட்டு விட்டுட்டு போறதில்லை, அவர் நம்மோடு கூட பிரயாணப்பட்டு நம்மை அக்கறை சேர்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா! நீங்க எங்க போகணுமோ, நீங்க என்ன காரியத்தை அடையணுமோ, எந்த நன்மையை நீங்க அடையணுமோ, அதை அடைய செய்வதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தேவன். ஆசவோடு கூட கர்த்தர் இருந்தார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் உங்களோட இருப்பேன்னு சொன்னாரு. இன்னைக்கும் அந்த சீஷர்களோடு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்திலையும் அவர்கள் படவில் ஏறி அவர்களோடு கூட அவர் அக்கறைக்கு சென்றார் நம்ம பார்க்கிறோம். நம் தேவன் நம்மளை திடப்படுத்தி நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா! நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா! சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். தம்முடைய ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறதில்லை, அவர்களை திடப்படுத்தி நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! அடுத்து கடைசியர் சம்பவம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 23:11 நம்ம எடுத்து வாசிப்போம். அப்போஸ் நடவடிக்கைகள் 23:11 நம்ம எடுத்து வாசிப்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். போதும். இப்ப பாத்தீங்கன்னா அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று என்ன சொல்றாரு? பவுலே, திடன் கொள் சொல்றார். இது நம்ம வாசிக்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் இந்த வசனம் நடக்கிற சூழ்நிலை நம்ம பார்த்தோம் என்றால், 1வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாசிங்க, 2வது வசனம் இதே அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சபீமமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். யாரை சொல்கிறாங்க? அவர் எப்படி எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பவுலை திடப்படுத்துகிறாரு? வாயில் அடிங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் 12, 13, 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பவுல் கொலை செய்ய வேண்டும் என்று ஜனங்க அவனுக்கு விரோதமாய் போடுங்க. 13:12 பவுல் கொலை செய்ய வேண்டும் என்று அவங்க வந்து, அது வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம், அது வரைக்கும் நாங்கள் எதுவும் குடிக்க மாட்டோம்னு சபதம் பண்ணி கொண்டார்களாம். ஒரு சிலர் கூடிக்கொண்டு பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதில்லை, குடிப்பதில்லை என்று சபதம் பண்ணி கொண்டாங்களாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. ஒருத்தர் நமக்கு விரோதமாக சவால் போட்டாலே நமக்கு எப்படி ஆகிடும்? உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட சொன்னாங்க, நமக்கு எப்படி ஆகிடும்? நம்ம அப்படியே பயந்துருவோம் இல்லையா? நமக்கு ஒரே கலக்கம் ஆகிடும், ஐயோ நம்மளை அப்படி சொல்லிட்டாங்களேன்னு. இங்கே அடுத்த 13வது வசனம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 பேருக்கும் அதிகமானவர்கள், அடுத்த வசனம் போடுங்க,
பேருக்கும் அதிகமானவர்கள் பிரதான ஆசாரியரிடத்தில் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்று புசிப்பதில்லை என்று எப்படி சபதம் உறுதியான சபதம் பண்ணி கொண்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் ஜனங்க இப்படிலாம் பேசுறாங்க. இவ்வளோ பேசலைனாலும் கொஞ்சமாச்சும் நம்மளை பத்தி என்ன பண்ணுவாங்க, உன்னை என்ன பண்ற பாரு, உன வேலையில இல்லாம தூக்கிடுற பாரு, இந்த வீட்டுல பக்கத்து வீட்டுல இல்லாம ஆக்கிடுற பாரு, இந்த மாதிரி நிறைய சபதம். இதுக்கெல்லாம் நீங்க குழம்ப வேண்டாம். இப்படிப்பட்ட கொலை மிரட்டல்கள் இருக்கிற நேரத்துல தான் கர்த்தர் பவுலோட சொல்றாரு, பவுலே திடன் கொள். ஹல்லேலூயா. இந்த கால நேரத்துல இப்படி ஒரு மனுஷனோட பயமுறுத்ததுல நீங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமா இப்படி பல சவால்களை விட்டுட்டு ஜனங்க இருக்கிறாங்களா? இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நெருக்கத்துக்குள்ளா நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பவுலோடு கூட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. என்ன நடந்து தெரியுமா? நமக்கு விரோதமா எத்தனை கூட்டங்கள் எழுப்பினாலும் சரி, நமக்கு விரோதமா எத்தனை பக்கமா விரோதிகள் நமக்கு எழுப்பினாலும் சரி, கர்த்தர் ஒரு மனிதரோடு கூட இருப்பார் என்றால் அந்த மனிதனை எப்படியாகிலும் விடுவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிப்பீர்கள் 24 அதிகாரத்துல பாருங்க. இவ்வளவு ஜனங்க சுத்தி நின்னு நாங்க சாப்பிட மாட்டோம், நாங்க தூங்க மாட்டோம், நாங்க குடிக்க மாட்டோம், இவன் செத்தாதான் நாங்க எந்த வேலையை பார்ப்போம்னு சவாலோடு நின்று கொண்டிருந்தாங்க. ஆனா கர்த்தர் செய்த கிரியை என்ன தெரியுமா? பவுல திடன் கொள்ளு சொல்லிட்டார். ஆனா தேவன் பவுலுக்காக என்ன செய்தார்? 24 வசனத்துல நீங்க பார்ப்பீர்கள் என்றால் ஒரு அதிகாரியோட இருதயத்தோட கூட பேசி அவரை பத்திரமாய் அந்த இடத்திலிருந்து சும்மா கொண்டு போல, வீரர்களோடும் அவரை பாதுகாக்கிறதுக்காக போர் வீரர்கள் குதிரைகள் இதெல்லாம் வைத்து பத்திரமாய் பவுலை அனுப்பி வைத்தாராம். ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு நினைத்தாலும், மனிதர்கள் உங்களை அழிக்க நினைத்தாலும், உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார். வசனம் போடுங்க, வசனம் 23:24 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் பவுலை பத்திரமாய் அந்த இடத்திலிருந்து வழி அனுப்பி வைத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு யாருங்க? கர்த்தர் ஒருவரே. சொல்லுங்க பாப்போம், என் பாதுகாப்பு என் ஆண்டவர் மட்டும்தான், அவர் தான் பாதுகாக்க முடியும். இந்த மாதிரி ஜனங்க நமக்கு விரோதமா நிக்கலாம், எத்தனை பேர் நமக்கு விரோதமா எழும்பினாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்மளை பாதுகாக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார், உங்கள் வீட்டை கர்த்தர் பாதுகாப்பார். பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவர்ல பாதுகாக்கிறார், நம்மள பாதுகாக்கிறோம், அவர் பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு பாதுகாப்பற்ற நிலைமையில நீங்க வந்திருந்தாலும் சரி, மனுஷருடைய வார்த்தையினால இன்னைக்கு மனமுடிவோடு நீங்க வந்திருந்தாலும் சரி, ஒரு பயத்தோடு வந்திருந்தாலும் சரி, இந்த காலை நேரத்துல கர்த்தர் சொல்றார், கொலை மிரட்டலுக்கே சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சவுலே பவுலே நீ திடன் கொள், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் இன்னைக்கு நம்மளையும் சொல்லுகிறார். எந்த மனுஷருடைய வார்த்தைகளை குறித்து நீங்க குழம்பிடாதீங்க. கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். திடன் கொள்ளுங்கள், நான் ஆசாவோடு கூட கர்த்தர் இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், ஜனங்களோடு கர்த்தர் இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், சீஷரோடு கர்த்தர் இருக்கார், பவுலோடு கர்த்தர் இருந்தார். இந்த கால நேரத்தில் நம்மோடும் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இருந்தார் என்றால் ஒரு விடுதலை உண்டு. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டரை மகிமைப்படுத்தும், நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நிச்சயம் ஒரு விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு, நமக்கு ஒரு அமைதி உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. நமக்கு ஒரு பிரயாணத்தை கர்த்தர் நேர்த்தியாக நம்ம கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் அதை நினச்சிட்டே நீங்கள் அப்படியே இருந்துடக்கூடாது. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? நம்ம திடன் கொள்ளுங்கள்னு சொல்கிற அவரோட வார்த்தையை பிடிச்சிக்கணும். மனுஷருடைய வார்த்தையை பேசக்கூடாது. ஐயோ எனக்காக குழம்பெட்டல் சொல்லிட்டாங்க, ஐயோ எனக்காகவா இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, என்னது நான் செத்தாதான் 40 சாப்பிடுவாங்களா தூங்குவாங்களா, இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இதெல்லாம் கேட்டால் என்ன ஆகிடும்? நமக்குள்ளே சோர்வு வந்துடும், நம்ம அப்படியே துவண்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரே வார்த்தை தான், பவுலே திடன் கொள். இன்னைக்கு கர்த்தர் என்ன ஒரு வார்த்தை இருந்தாலும் அதை பிடித்து கொள்ளுங்கள், ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கரங்களை ஒருத்தர் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ள வார்த்தை. எந்த மனுஷருடைய வார்த்தையும் கேட்காதீங்க. அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட சோர்வு உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில் இன்னைக்கு நான் திடன் கொண்டு இருப்பேன். காரணம்,
கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஜெயம் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார், மரணத்தை வென்றவர் என்னோடு கூட இருக்கிறார், சாத்தானை சிலுவையில் நசுக்கின தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் திடன் கொண்டு காரியத்தை நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படியே எழுமை நின்று இந்த காலை நேரத்தில் ஹாலேலூயா. அன்று ஆசாவுக்கு நேராய் வசனம் அழகாக சொல்லுது, அந்த தீர்க்க தரிசியின் வார்த்தை வந்த பொழுது அதை திட கொண்டு அதன்படி அப்படியே செய்தானா, கர்த்தர் ஆசாவோடு கூட இருந்தாராம். ஹல்லேலூயா. அதை ஜனங்கள் பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த காலை நேரத்தில். ஆண்டவரே, உங்க வார்த்தை எங்களுக்கு நேராய் வருகிறதப்பா. இன்னைக்கு மனுஷருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போறதில்ல. எங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் கூட்டம் கூடி எத்தனை காரியங்கள் சபதங்களை போட்டாலும் சரி, எங்களுக்கு விரோதமாக எத்தனை பேச்சுக்களை பேசினாலும், பவுலே திடன்கொள் என்று பவுலை திடப்படுத்தி பத்திரமாய் நடத்தின தேவன் எங்களையும் நீ நடத்த போதுமானவராய் இருக்கிறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அன்று ராத்திரியிலே கலக்கமோடு கூட இருந்த சீஷர்களை, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் சொன்னீங்களேப்பா. எங்க வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்க உணர்வுகளை அறிந்திருக்கிற தேவன், நாங்க போகிற பாதையை அறிந்திருக்கிற தேவன், எங்க கஷ்டங்களை அறிந்திருக்கிற தேவன், எங்களை விடுவிக்க நீங்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீங்க. நல்ல கரங்களை தட்டி ரீபா கபா ரபா ரபா. இந்த எண்ணங்கள் மாறணும், பயம் மாறணும், கலக்கம் மாறணும், குழப்பங்கள் மாறணும், சோர்வுகள் மாறணும். திடன்கொள் மகளே, திடன்கொள் மகனே, கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை நிச்சயமாய் செய்வா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். திடன் கொண்டு காரியங்களை நடப்பிக்கணும்ப்பா. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்க, அதை உறுதியாய் நீங்க சொல்லிருக்கிறீங்க. ஜனத்தோடு நான் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறேன் என்று சொல்லிருக்கிறீங்களப்பா. எங்களோடு கூட நீங்க இருக்கிறபடினால் இனி நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு திடன் கொண்டு தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க வல்லமையாய் இப்படி ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபத்தாங்க. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து நடத்துகிற தேவன், எங்களோடு கூட இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உலகத்தை ஜெயித்த தேவன், சர்வ வல்லமையுள்ளவர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா துதிகண மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்பதில் சந்தேகமில்லை. அமேன். இந்த மத்தேயு 14 அதிகாரம், அமேன், மத்தேயு 14 அதிகாரம் 32 வசனத்தில், மத்தேயு 14:14:32, மத்தேயு 14:32, அவர்கள் படவில் ஏறி ஆற்று அமர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அது இயேசுவும் அவர்களும் சேர்ந்து படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் படகுல இயேசு இருக்கிறாரன்னு பார்த்துங்க. இயேசு உங்கள் படகுல இருந்தார்னா எல்லா காற்றும் அமர்ந்து போகும். பயப்படாத, திடன் கொள். ஆண்டவர் அற்புதமாக நம்ம கூட பேசினார். உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி உன்னை அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னு சொன்னால் கர்த்தர் உன்னை பத்திரமாக கொண்டு போவார். எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். பத்திரமாக கொண்டு போவார். நீ பயப்படாத, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் கேளு. திடன் கொள் என்கிற வார்த்தையை கேளு. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோ. நீ அதெல்லாம் மற்ற காரியங்களாக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீ உடஞ்சி போயிடுவேன். கேட்காத, கர்த்தர் திடன் கொள்ன்னு சொன்னார். கர்த்தர் உன்னை பத்திரமாக கொண்டு போவார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்போ ஜெபம் இல்லாமல் எழுமி நிற்போம், எல்லோரும் எழுமி நிற்போம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. நீங்கள் எங்கள் படகில் ஏறினா எல்லா புயலும் அமர்ந்து போகும். ஆமேன். எவ்வளவு மிரட்டலும் எவ்வளவு பயமுறுத்தலும் இருந்தாலும் திடன் கொள்னு உங்கள் வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவரே நீங்கள் பத்திரமாக எங்களை கொண்டு போவீங்க என்பதை மிக திட்டமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கலாம் இருக்க கிருபத்தாரும். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும்.
திடன் கொள் என்று மூன்று பேருக்கும் சொன்னீங்க. சிறுபாபேல் என்கிற தலைவனுக்கு, பிரதான ஆசாரியனுக்கு, சகல ஜனங்களுக்கு திடன் கொள் என்று சொன்னீங்கப்பா. அல்லேலூயா. எங்களை பார்த்து திடன் கொள்ளுன்னு இன்னைக்கு சொல்றீங்க. ஆகவே நாங்கள் தைரியமா திடன் கொண்டு என்ன வந்தாலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறான். திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்கிற முழு தைரியத்தோடு கூட உமக்குள்ள பலனடைந்து திடன் கொண்டு முன்னேறுகிறவர்களாயிருக்க கிருபத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்து கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும் கிருபையினால் மூடிக்கொள்ளும். உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டிருந்த பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபத்தார். நீரே தொடர்ந்து மகிமைப்படும். பியூலாவை வல்லமையை எடுத்து பயன்படுத்தும். ஐசக்க வல்லமையை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. அக்காய் ஸ்தோத்திரம். உன் நாமம் மகிமைப்படட்டும். கிருப சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். தொடர்ந்து நீர் ஆசிரியர். எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும். திடன் கொள்னு சொல்லிட்டீங்களப்பா, இனிமேல் நாங்கள் என்ன வந்தாலும் திடன் கொண்டு தைரியமா இருப்போம். கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீங்க. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு மேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. சகலம் ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடன் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். God bless you. Praise the Lord. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண Jesus Lives AG அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2242-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.